ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற ஒளி பிறந்தது அப்படிங்கிற விரிவான பகுதி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்துல்கலாம் ஐயா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு தொழில்நுட்ப கண்காட்சிக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படி போகும்போது அப்துல்கலாம் ஐயா அவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ஒரு டேரக்டாக ஒரு லைவ் அதாவது லைவ் வந்துட்டு நடக்குது அந்த கான்வர்சேஷனில் அவங்க என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந் இதில் வந்துட்டு நமக்கு சிக்ஸ்த்து குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருக்காங்க நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்கலாம் குழந்தைகள் வந்துட்டு கலாம் அரங்கு அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறாங்க அங்கே வந்துட்டு அப்துல் கலாம் அவர அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அடுக்கி வச்சுருக்காங்க அதை பார்த்ததும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் லைவ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஷின் வந்துட்டு கேட்குறாங்க அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அதாவது அறிவியல் மேலே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வர காரணம் என்ன நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு எது வந்துட்டு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ அவர் அதுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறாரு அவர் வந்துட்டு பத்து வயசாக இருந்தப்போ அவங்க அவரோட ஆசிரியர் வந்துட்டு பறவைகள்லாம் எப்படி பறக்குது வானத்தில் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதை கேட்டதுக்கப்புறம் இவருக்கு அப்போ இருந்தே நம்மும் வந் நம்மளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சயின் சயின்டிஸ்ட்டாக மாறணும் அதாவது அந்த பறவைகள் பறக்கிற மாதிரி பறக்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்குள்ளே அப்போயே வந்திருக்கு அடுத்தது அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த நூல் என்ன அப்படின்னு இன்னொரு குழந்தை கொஷின் கேட்குது அதுக்கு அவர் ரெண்டு ரெண்டு புத்தகங்கள் வந்துட்டு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு வந்துட்டு திருக்குறள் அதில் வந்துட்டு ஒரு குரல் வந்துட்டு மேற்கோள் காட்டி சொல்கிறார் என்ன அப்படின்னா அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் அப்படின்னு இதுதான் வந்துட்டு என்னோடய வாழ்க்கைக்கு வலி சேர்த்தது அப்படின்னு வலு சேர்த்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற நூல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு இது வந்துட்டு லாஸ்ட்டு அதாவது போன வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குரூப் ஃபார் எக்ஸாமில் இந்த கொஷின் வந்துட்டு கேட்டிருக்காங்க விளக்குகள் த விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆன்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா லிலியன் வாட்ஸன் இந்த மாதிரி யாராவது ஒரு அறிவியல் அறிஞர்களோ இல்லை காமராஜர் பெரியார் வரதராசனார் இன்னும் ராமலிங்க அடிகிறார் இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள்லாமே அடுத்தடுத்த கிளாஸில் படிக்க போகிறோம் அவங்களுக்கு பிடிச்ச புத்தகம் அப்படிங்கும்போது அது எதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது எல்லாமே எக்ஸாமில் கேட்குறதுக்கு சான்சஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம் அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை கேட்குது நீங்கள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட தருணம் வந்துட்டு எது நம்ம ஏவுகணைகள்லாம் வந்துட்டு ஏவுனமே அதுதானா அப்படின்னு கேட்டப்ப அப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மனசு நெகி நம்ம மனசே வந்துட்டு நெகிழ்ந்துடும் அந்த மாதிரி ஒரு விஷயம் போலியோனால் இந்த போலியோ நோயை வந்து பாதிக்கப்பட்டவங்களாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நடக்க முடியாது அதுக்காக மூணு கிலோ வெயிட்டில் செயற்கைக்கால் பொருத்தி வந்துட்டு நடந்திருக்காங்க அதை பார்த்தா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ தான் இப்போ பாதுகாப்பு படையிலலாம் கார்பன் இலைகள் யூஸ் பண்ணுவாங்க அது வந்துட்டு ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்கும் அதை பயன்படுத்தி முந்நூறு கிராம் இடையில் வந்துட்டு அந்த செயற்கை கால்கள்லாம் உருவாக்கி அது அவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காரு அவங்க அதை நட அதை போட்டுட்டு நடந்தப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பிக்சர் வந்துட்டு அதில் கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காங்க பாருங்க அவர் எவ்வளோ சந்தோஷமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுதந்திர இந்தியாவனோட வெற்றியை வந்துட்டு வெற்றியாக நம்ம எதை கருதணும் நீங்கள் எதை கருதுறீங்க அப்படின்னு வந்துட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு அவரை சொன்ன பதில் என்ன அப்படின்னா நமக்கு தேவையான உணவு வந்துட்டு நம்மளே தயாரிச்சுக்கிறோம் அதனால உணவு உற்பத்தியில் வந்துட்டு தண்ணிறவு அடைஞ்சிருக்கோம் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி இப்போ ஃபைவ் ஜி வரைக்குமே வந்துருச்சு அதுக்கப்புறம் எந்த எவ்வகையான செயற்கைக்கோள்களையும் ஏவர திறன் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே நிலா வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நிறையா எல்லாமே வந்துட்டு இது பண்ணிட்டு தான் இருக்காங்க சந்திராயன் ஒன் டூ அதெல்லாம் அதுக்கப்புறம் அணு உலைகள் மூலம் நம்ம மின்சாரம் வந்துட்டு தயாரிக்கிறது தயாரிச்சிட்ருக்கோம் நவீன மருந்துகளும் இருக்குது பாரம்பரிய மருந்துகளும் இருக்குது ரெண்டுமே வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் பாதுகாப்பு துறையில் வந்துட்டு அக்னி பிரித்திவி அப்படிங்கிற ஏவுகணைகள்லாம் செலுத்தி வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு பையன் கேட்குறான் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சாலும் நம்ம மனுஷ மனிதர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் பல பேர் தெரியாத நோய்கள்னால பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இன்னும் எயிட்ஸ் நோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கல அப்படி அந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் எப்படி மருந்து கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டப்ப அப்போ அவர் சொல்கிறார் என்னென்னா இன்னுமே வந்துட்டு நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது இன்னும் கடலை கடையிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய மூலக்கூறுகள் நிறையா தாவரங்கள் உயிரினங்கள்லாம் இருக்குது அதுலேருந்து புது புதுவான மருந்துகள்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சா எய்ட்ஸ் அந்த மாதிரி நோய்க்கு கூட மருந்து கண்டுபிடி மருந்து அதுலேருந்து தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் இன்னொரு இன்னொரு பையன் கேட்குறான் நூறு வருஷத்துக்கு பிறகு இந்தியா வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்கிறாரு நல்ல மூன்று சிறப்புகளை வந்துட்டு பெற்றிருக்கோம் அப்படிங்கிறார் அந்த மூன்று சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி நமக்கு நம்ம சோசியல் சயின்ஸில் வந்துட்டு படிச்சிருப்போம் அந்த மாதிரி ஒரு வலுவான கல்வி முறை வந்துட்டு இந்தியாவில் இருக்கும் எல்லா இ இயற்கை வளங்களுமே வந்துட்டு தீர்ந்து போயிருக்கோம் ஆனால் நம்ம நம்ம வந்துட்டு தயாரித்து இல்லைங்களா செயற்கைக்கோள் அது மூலமாக சூரிய சக்தி மூலமாக நம்ம பூமி வந்துட்டு இயங்கிட்டு இருக்கும் அப்புறம் செவ்வாய்க்கோளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மனித இனங்கள் குடியேறி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது இன்னொரு பையன் கேட்குறான் செவ்வாய்க்கோளில் வந்துட்டு மனிதன் வந்துட்டு உயிர் வாழ முடியுமா அப்படின்னு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை வந்துட்டு இந்தியா நிலவுக்கு அனுப்பியிருக்கு இன்னி வரப்போகிற வருஷங்களில் மனிதர்களையும் அனுப்பி சோதனை செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு கொஷின் கேட்குறாங்க என்ன அப்படின்னா நிலவுக்கு வந்துட்டு போக முடியுது ஆனால் ஏன் சூரியனுக்கு போக முடியல அப்படின்னு அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா சூரியன் வந்துட்டு எரிஞ்சிட்டே இருக்கிறனால அது வந்துட்டு ரொம்ப நிறைய வெப்பத்தை வந்துட்டு வெளியிடுது அந்தளவுக்கு வெப்பத்தை தாங்குற மாதிரி கவசம் அதாவது உடற்கவசம் வந்துட்டு இன்னுமே நம்ம கண்டுபிடிக்கல இனி வர்ற காலங்கள அந்த மாதிரி அந்த சூரியனோட வெப்பத்தை தாங்குற மாதிரி உடற்கவசம் கண்டுபிடிச்சா சூரியனை கூட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக குழந்தைங்க கேட்குறாங்க இந்த உலகத்தில் முதல் விஞ்ஞானி யார் அப்படின்னு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறீங்களே இந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டு கேட்கணும்னு தோணுதில்ல இந்த மாதிரி குழந்தைங்க தான் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது அதுக்கு அந்த கொஷின்க்கு வந்துட்டு சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடுறாரு உடனே குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் தான் முதல் விஞ்ஞானியா அப்படின்னு கேட்டுட்டு அப்படின்னா நம்ம இந்தியா வந்துட்டு முன்னேறதுக்கு எந்த விதமாக எந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்ல அதில் நல்லபடியாக படித்து உங்கள் குறிக்கோள் உங்கள் உயர்ந்த குறிக்கோளை வந்துட்டு நீங்கள் அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கடின உழைப்பால் வந்துட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் நீங்கள் எந் எந்த குறிக்கோளுக்கு ஆக நீங்கள் பாடுபடுறீங்களோ அதுக்கான அனுபவத்தையும் அறிவையும் வந்துட்டு நம்ம சேகரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்துட்டு குழந்தைங்களுக்காக சொன்ன விஷயமாக மட்டும் இந்த இடத்துல எடுத்துக்கவேண்டா நம்மளும் இப்போ வந்துட்டு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால நம்ம குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் அதுக்கான அறிவெல்லாம் எங்கே கிடைக்கும்னா எத்தனை புக் வேணாலும் ரெஃபர் பண்ணலாம் எத்தனை சேனலில் வேணாலும் வீடியோஸ் பார்க்கலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஒரு பழைய கொஷின் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து வச்சு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் அதுக்கப்புறம் அதுக்கு ரெண்டே ரெண்டு வழிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் அப்படின்னு நம்ம வந்துட்டு நமக்கு எல்லாம் தெரியும் நினைக்காம மற்றவங்க யாராவது பேசும்போது ஃபஸ்ட் அதை கவனிக்கணும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக அதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும் இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் எல்லா வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவ் வந்துட்டு முடிஞ்சிருது அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் அப்துல் கலாம் ஐயாவை பார்த்த சந்தோஷத்தில் எல்லாருமே சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க இது வந்துட்டு ஒரு சின்ன லெசன் தான் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயம் இருக்குது நம்மளாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ காலேஜெல்லாம் முடிச்சுருக்கோம் இப்போ டிகிரி எல்லாம் படித்தாலும் கூட இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது அந்தளவுக்கு வந்துட்டு அட்வான்ஸ்டாக தான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் புரிஞ்சுருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி நோட்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் இப்போ வந்துட்டு சிக்ஸ்த்தில் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்மில் இருக்கிற எல்லா உரைநடை விரிவான பகுதி பார்த்தாச்சு இப்போ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் ஆகும் அது பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்